Hey guys, I'm Soniya. Welcome back to SoloSign. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எல்லா செலிபிரிட்டிஸும் நிறைய யூடியூபர்ஸ் நான் பண்றேன் போட்டி போட்டு பண்ணிட்டு இருக்க ஒரு வீடியோ. எஸ் ஃப்ரிட்ஜ் டூர் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. இன்னைக்கு அதை நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் கோ. இந்த காலம் அது அது எங்க அம்மா எனக்காக சீதனமா கொடுத்த ஃப்ரிட்ஜ். அந்த ஃப்ரிட்ஜ் நாலு தடவை ரிப்பேர் ஆயிருக்கு. அந்த செலவு பண்ண காசெல்லாம் சேர்த்து வச்சு நாலு ஃப்ரிட்ஜ் வாங்கி அதெல்லாம் சொல்ல மாட்டேன் வெளியே. டைட்டில் பார்த்து வந்துருங்க. மா ஓகே லெட்ஸ் மூவ் ஆன். எல்லா 90s கிட்ஸ்க்கும் தெரியும் எதுக்காக நம்ம அடிக்கடி ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுவோம். லெட்ஸ் மூவ் ஆன். திஸ் இஸ் வாட் அவர் ஃப்ரிட்ஜ். ஆக்சுவலாக இந்த வீட்டில் இந்த மாதிரி பழைய குழம்ப உள்ள தள்ளி வைக்கிறது நாலு நாள் கழிச்சு அதை யூஸ் பண்ணுறது இந்த பழக்கம்லாம் சுத்தமாகவே கிடையாது எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மாவுக்கு இந்த பழைய குழம்பும் தேய்ச்சி எடுத்தாலும் ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. அடியே நீ என்ன சமைக்கிட்டோம் சம் சாம்பார் வச்சுருவோமா எதுனாலும் பரவாயில்லமா நோ ப்ராப்ளம். எங்கள் அம்மா இப்படி தான் டெய்லி என்ன குழம்பு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு தான் வைப்பாங்க. டெய்லி ஒரு குழம்பு இருக்குன்னா பார்த்துக்காங்களேன் எங்கள் வீட்டில். கொஞ்சம் நோலி போன வாரத்துக்கு முந்தின வாரம் சாம்பார் தானே வச்சேன் அது உள்ளே இருக்கும் கொஞ்சம் தள்ளி. Let's move on to the next section. மாவு செக்ஷன் என்னெல்லாம் இருக்கு உங்ககிட்ட காட்டுறேன். இது என்னன்னு தெரியல. இது அடி அடி பாத்திரி அது பிரியாணி பிரியாணியா ஐஸ் ஐஸ் பிரியாணி. எங்க அம்மாக்கு ஐஸ் பிரியாணி உள்ளே வச்சா மட்டன் பிரியாணி ஆயிரும் நினப்பு. இது நம்ம என்னன்னு பார்க்கணும். என்ன மாதிரி தங்க வழியில் உள்ளதுக்கு வச்சிருக்கேன் சத்தம் போடாத குத்துவான்
வந்தால் நம்மளால் திருடி பார்க்க மாட்டாங்கன்னு வச்சிருக்கு. அப்புறம் அவங்க யோசிக்க தெரியலையா, அப்பா அப்பா கேட்டா மணி நல்ல ஐடியாவா இருக்கு, நீங்க கூட ஃபாலோ பண்ணலாம். வீட்டு பத்திரம் பத்திரமா உள்ள வச்சு பத்திரமா இருக்கும், பத்திரம் பத்திரமா இருக்கும். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. இது இது வந்து Don't forget to subscribe. Thank you.